வணக்கம். இன்றைய பதிவில் நாம் மகாவிஷ்ணுவின் நான்காவது அவதாரமான நரசிம்ம அவதாரத்தை காண்போம். திருமால் தனது மூன்றாவது அவதாரமான வராக அவதாரத்தில் ஹிரண்யாட்சன் என்னும் அசுரனை வதம் செய்தார். அதனால் தன் உடன் பிறந்த ஹிரண்யாட்சனை கொன்ற விஷ்ணு பகவான் மீது ஹிரண்யகசிபு என்னும் அரக்கன் கடும் கோபம் கொண்டிருந்தான். தன் அரக்கர் குழ கூட்டத்தோடு சேர்த்து தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி கொள்ள துணிந்தான். தன்னை யாரும் வெல்ல முடியாதபடி வரம் பெற்றால்தான் விஷ்ணுவை அழிக்க முடியும் என்று எண்ணிய இரண்யகசிபு அழியாத ஆயுளையும் மூன்று உலகங்களையும் அடக்கியாளும் வல்லமையையும் வேண்டி பரமனை நோக்கி தவம் செய்ய புறப்பட்டான். இரண்யகசிபுவின் தவத்தை மெச்சி சிவபெருமான் அவன் விரும்பும் வரத்தை கொடுக்க விரும்பினார். மரணமில்லா வாழ்வை கேட்கக்கூடாது என்று சிவபெருமான் கூறியதால் தந்திரமாக சிவனை ஏமாற்ற எண்ணினான் இரண்யகசிபு. தன் மரணம் மனிதன் அல்லது மிருகம் அல்லாத ஒருவனால் எந்தவித ஆயுதமும் இல்லாமல் பகல் மற்றும் இரவு நேரமும் இல்லாமல் பூமியிலும் வானத்திலும் இல்லாமல் நிகழ வேண்டும் என்று வரம் கேட்டான். சிவபெருமானும் அவன் கேட்ட வரத்தை வழங்கினார். தவத்தை பெற்ற இரண்யகசிபு தேவர்களை வாட்டி வதைக்க துவங்கினான். தேவர்கள் அனைவரும் மிகுந்த துன்பத்திற்கு உள்ளானார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் மகாவிஷ்ணுவுடன் சென்று தங்களது துயரத்தினை சொன்னார்கள். அவர்களிடம் மகாவிஷ்ணு சில காலம் பொறுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். அதோடு இரண்யகசிபுவின் மகனான பிரகலாதன் என்னுடைய தீவிர பக்தர். ஆகையால் இரண்யகசிபு எப்போதும் பிரகலாதனை கொல்ல முயற்சிக்கின்றானோ அப்போது அவனை காக்க நானே செல்வேன். அச்சமயம் இரண்யகசிபுவை வதம் செய்வேன் என்று மகாவிஷ்ணு கூறினார். மகாவிஷ்ணு கூறியவாறே இரண்யகசிபுவிற்கு பிரகலாதன் என்னும் மகன் பிறந்தான். அவன் தன் மகனை மடியில் அமர்த்தி கொஞ்சி மகிழ்ந்தான். அது சமயம், குமரா, நீ இத்தனை நாளும் என்ன கற்றாய், அவற்றை எனக்குச் சொல் என்றான் இரண்யகசிபு. அப்பா, நான் கற்ற அனைத்தையும் எப்படி கூறுவது? ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்கள், நான் பதில் கூறுகிறேன் என்றான் பிரகலாதன். இரண்யகசிபு மனிதனுக்கு நலம் தருவது எது என்று கேள்வியை கேட்டார். அதற்கு பிரகலாதன், எவர் ஆசை பற்று முதலியவைகளை அறவே விட்டுவிட்டு அவைகள் எல்லாம் வெறும் மாயை. மாறாக ஸ்ரீஹரியே மெய்யான பொருள். அவர் திருவடியை சரணடைபவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் என்றான் பிரகலாதன். இரண்யகசிபு எவ்வளவு சொல்லியும் கேட்காத பிரகலாதன் தொடர்ந்து திருமாலையே வணங்கினான். இதனால் தன் மகன் என்றும் பாராமல் அவனை கொல்ல உத்தரவிட்டான். இரண்யகசிபுவின் வீரர்கள் எவ்வளவு முயன்றும் பிரகலாதனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இறுதியில் பிரகலாதனை தன் கைகளாலே கொள்ள துணிந்தான் இரண்யகசிபு. பிரகலாதன் தன் தந்தையிடம், என்னுடைய இறைவன் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் என்று கூற, அதற்கு இரண்யகசிபு, நான் உன்னை இப்பொழுது கொல்லப்போகிறேன், உன் இறைவன் எந்த தூணில் இருந்தால் அவன் வந்து என்னை தடுக்கட்டும் என்று கூறிவிட்டு பிரகலாதனை கொல்ல முற்பட்டான். அப்போது தூணிலிருந்து வெளிப்பட்ட நரசிம்மர் இரண்யகசிபுவை தூக்கிச் சென்று உள்ளேயும் இல்லாமல் வெளியேயும் இல்லாமல் வாசலில் நின்று தன் தொடை மீது அவனை வைத்து வதம் செய்தார். இரண்யகசிபுவின் மரணத்திற்கு பின்னும் நரசிம்மரின் கோபம் அடங்கவில்லை. நரசிம்மரின் கோபம் மூ உலகத்தினரையும் அஞ்சி நடுங்கும்படி செய்தது. அவரின் கோபம் அனைவரையும் அழிக்கக்கூடியதாக இருந்தது. அதனால் உலகத்தை காப்பாற்ற அனைவரும் சிவபெருமானை வேண்டினர். நரசிம்மரை கட்டுப்படுத்த தன் பேரழிவு உருவமான சரப உருவத்தில் தோன்றினார் சிவபெருமான். சரப உருவம் என்பது பறவை, விலங்கு மற்றும் மனிதன் மூன்றும் அடங்கிய ராட்சத உருவமாகும். இந்த பயங்கர உருவத்தில் தோன்றிய சிவபெருமான் நரசிம்மரை அந்த இடத்திலிருந்து தூக்கி கொண்டு பறந்து சென்று மயக்கமடைய செய்தார். மயக்கம் தெளிந்த நரசிம்மர் பிறகு சாந்தியடைந்தார். திருமாலின் ஒவ்வொரு அவதாரமும் மரணத்தை தழுவ வேண்டியது கட்டாயம். எனவே நரசிம்மர் தன்னை வதைக்கும்படி சிவபெருமானிடம் கேட்டுக்கொண்டார்.
எனவே சிவபெருமான் நரசிம்மரை வதைத்து அவரின் மண்டையோட்டை தன் மாலையில் அணிந்து கொண்டார். இப்பொழுது நாம் நரசிம்ம அவதாரத்தை பார்த்தோம். மகாவிஷ்ணுவின் வேறு அவதாரங்களையும் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் லிங்கை பார்க்கவும்.